சீரொன்று தோப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்றச்சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. தேசிகன் தனியனுக்கு பிறகு ஆச்சாரிய வந்தனம். குரௌ வேத சூடா குரோசு கும்பே குஹாகஸ்வராபே நிகூடார்த்தஜாதம் குணீகிருத்ய போத்தும் குருர்வீரரக்ஷீட் குரு சௌபி திருஷ்டீர் குடகாபஹாமே. இதனுடைய அர்த்தம், வேத சூடா குரு இருக்கிறாரே வேதாந்த தேசிகர், அவருடைய சூக்தி கும்பம் இருக்கிறதே அருளி செயல்களின் கொத்து, அது கஹனமானது குகை போல இரகசிய பகுதிகள் கொண்டது குருவானது, அதாவது கனமானது நிறைய அர்த்தங்களை மறைத்து வைத்திருப்பது, அவற்றை நாம் குணிதமாக்கி புரிந்து கொள்ள வேண்டும், பல மடங்காக்கி புரிந்து கொள்ள வேண்டும். இது குரு கடாட்சத்தால் மட்டுமே சாத்தியம். ஆனால் அடியேனோ குடாகா, அதாவது உறக்கம் மிக்கவன், ஆகையால் நிறைய அருள் பார்வை பட்டால்தான் இது அடியேனுக்கு சாத்தியமாகும். எனவே மதுராந்தகன் வீரராகவாச்சாரியர் என்கிற குரு அதிகமான பார்வைகளை அடியேன் மீது உண்டாக்கட்டும் என்று பிரார்த்திக்கிறேன். குரு என்ற பதத்துக்கு ஆச்சாரியன் என்றும் பலுவான என்றும் நிறையவான என்றும் மூன்று அர்த்தங்களிலே இங்கே பிரயோகம். கு என்ற ஒலி சப்தமானது குரு, குஹா, கும்பம், கூடம், குணி, குடாகா என்று ஆறு பதங்களின் ஆரம்பத்திலே வந்து ஒலி நயத்தை கூட்டியிருப்பது ஆச்சாரியனுடைய திருவுள்ளத்தை உகப்பிக்கும். இன்றைய தலைப்பு தன்னடி சேர்ந்த தமருனை அணுக என்பது. லக்ஷ்மியின் திருவடியை ஆசிரித்த பாகவதர்கள் பகவானை அணுக முடியும் என்று இதனுடைய அர்த்தம். இந்த வாக்கியத்துக்குள்ளே அடங்கியிருக்கும் உள்கருத்துகள் என்னென்ன என்பதை இன்றைக்கு பார்க்க போகிறோம். தேசிக சூக்திகளிலே ஸ்லேடைகள் இல்லாத இடங்களிலும் கூட, இரட்டை அர்த்த பதங்கள் இல்லாவிட்டாலும் கூட, ஆழ்ந்த கருத்துகள் பல பொதிந்திருக்கும் புதைந்திருக்கும் என்று நிறைய பேர் சொல்லுகிறார்கள். கடந்த வாரங்களிலே அப்பைய தீட்சிதர், பட்டப்பா சுவாமி, அரசாணிபாலை வெங்கடாச்சரி, ரகுநாதாத்வரி என்று நாலு மகா மேதாவிகள் தேசிக சூக்திகளின் ஆழத்தை பாராட்டி பாடியிருப்பதை கேட்டோம். இன்றைக்கு இந்த வரிசையிலே ஐந்தாவதாக பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் என்பவர் எழுதியுள்ள ஒரு ஸ்லோகத்தை கேட்கப் போகிறோம். இவர்கள் எல்லாரும் ஒரு முகமாக ஏக கண்டமாக சொல்வதை கேட்டால் நமக்கு என்ன தெரிகிறது, நாம் 32 வாரங்களாக ஒரே பாசுரத்துக்கு நிறைய அர்த்தங்களை சொல்லி வருகிறோமே, இது நியாயமானதுதான், கர்த்தவியம்தான், பண்ண வேண்டியதுதான் என்று புரிகிறது. சப்தகி ரத்ன மாலிகா என்கிற கிரந்தத்திலே இந்த ஸ்லோகம், யதீய கிருதிஷு க்ஷணம் பரிசிதி ஸ்வ
சதாம் சாதுரீம் தன்னோதி பகுவத் சர ஶ்ரம மனுஸ்ருதாமன்யதஹ தமத்யயதி பூபதி பிரதித சன்மதோத்தாரகம் பஜே கவி கதாரத த்விரத பிருந்த கண்டீரவம். இதிலே முதல் பாதி ஸ்லோகத்துக்கு மட்டும் அர்த்தம் இப்பொழுது பார்த்தா போதும். தேசிக சூக்தியிலே சிறிது நேரம் பரிச்சயம் ஏற்படுத்தி கொண்டால் கிருதிஷு க்ஷணம் பரிசிதிஹி, அதன் பலனாக நல்லவர்களுக்கு சாமர்த்தியம் அதிகமாகிறது. சாதுரி சாதுரீம் சதாம் தனோதி, அந்த பரிச்சயம் சாதுரியத்தை ஏற்படுத்தி தருகிறது. இதே புலமையை வேற்று வழிகளிலே அடைய விரும்பினால் அந்யதக பல வருஷ காலங்கள் பரிசிரமப்பட வேண்டியிருக்கும். பகுவத்சரஸ்ரமம் என்கிறார் இந்த பிரதிவாதி பயங்கர மன்னன். இதுக்கு என்ன கருத்து? நமக்கு சம்பிரதாயார்த்தங்கள் எல்லாம் நிறைய தெரிய வேண்டுமானால் இரண்டு வழிகள் வைத்துக் கொள்ளலாம். ஒன்று, எத்தனையோ பேருடைய கிரந்தங்களை ஆண்டாண்டு காலமாக படித்து உழைத்து புரிந்து கொள்வது ஒரு வழி. அல்லது சுலப மார்க்கம் உண்டு, தேசிகனின் சூக்தியிலே ஏதோ ஒன்றை, இந்த மும்மணிக்கோவை முதல் பாசுரம் போன்ற ஒன்றை எடுத்துக்கொண்டு அதிலே உள்ளே புதைந்து கிடக்கிற அர்த்தங்களை புரிந்து கொள்வது இரண்டாவது வழி. இரண்டாவது வழியிலே தேசிக சூக்தியிலே ஏதோ ஒன்றை மாற்றம் எடுத்துக்கொண்டு புரிந்து கொள்வதோடு நிறுத்தி விடுவது. முதல் வழியிலே அநேகம் பேருடைய கிரந்தங்களை பல வருஷ காலங்களாக பரிசிரமப்பட்டு வாசித்து விடுவது. இரண்டுக்கும் ஒரே பலன்தான் என்கிறார் பிரதிவாதி பயங்கர மன்னன். தேசிக சூக்திக்கு இப்படி ஒரு சிறப்பு இருப்பதை எத்தனையோ மேதாவிகள் பறைசாற்றுகிறார்களே, அதை ஆச்சாரியர்களும் வியாக்கியாதாக்களும் காட்டிய வழியிலே நேரடியாகவே அனுபவித்து பார்த்து விடுவோமே. இதுதான் இந்த மும்மணிக்கோவை உபன்யாச தொடரிலே நடக்கிறது. இன்றைய வரியை பார்ப்போம். தாயாரினுடைய அடியை சேர்ந்தவர் தெய்வநாயகனை அணுக முடியும் என்கிறாரே, இதன் கருத்து என்ன என்று அலசி இருப்பவர்கள் நிறைய சொல்லுகிறார்கள். தன் அடி சேர்ந்த தமர் உனை அணுக என்பதில் உள்ள தாத்பரியத்தை ஒருத்தர் சொல்கிறார், அணுகுவதற்கு அடி வேண்டும் என்பது தெரிந்த விஷயம். என் அடியை மட்டும் வைத்துக் கொண்டால் பக்கத்து ஊரை அணுகலாம், தாயாரின் அடியையும் சேர்த்து வைத்துக் கொண்டால் பரமபதத்தையே அணுகலாம். இந்த தாரதமியத்தை விளக்குகிறது இந்த வரி. இன்னொருத்தர் சொல்கிறார், பகவானை அணுகுவது என்பது சாமீப்யம் எனப்படும் மோக்ஷம், அதற்கு உபாயமாக தாயார் இருப்பதால் அவள் அடியை சேர்ந்தால் மோட்சம் கிடைக்கும் என்கிறார். லக்ஷ்மிக்கு மோட்ச உபாயத்துவம் கிடையாது, அவள் சிபாரிசு மட்டும்தான் பண்ணுவாள் என்று சொல்வோரை கேட்டு ஏமாற வேண்டாம், அவளுக்கே உபாயத்துவம் உண்டு என்பதை கூறுவதற்கு வந்த வரி இது என்று அவர் கருத்து. மூன்றாம் அவர் சொல்கிறார், பகவான் நம் பாவங்களுக்கும் பலன் கொடுப்பவராதலால் நம்மை போன்ற பாவிகள் அவரை அணுகுவது கஷ்டம்,
தாயாரின் பாதத்தை பற்றி கொண்டால் அவளுடைய பரிந்துரை மூலம் பெருமாளை அணுக முடியும் என்று அணுகுவதற்கான உபாயத்தை கூற வந்தது இந்த வரி என்று தாயாரின் புருஷ காரத்துவம் இந்த வரியில் சொல்லப்பட்டதாக சொல்கிறார். நாலாம் அவர் கூறுகிறார், தமர் என்றது நித்திய சூரிகளையும் முக்தாத்மாக்களையும் குறிக்கும். ஸ்ரீவைகுண்டத்திலே கூட அவர்கள் திவ்ய தம்பதிகளின் அடி சேர்ந்தே இருப்பார்கள். இவ்வாறாக பிராப்திய தசையிலும் சுவாமினியாக எம்பெருமானிடம் அவள் சேர்ந்து நிற்கிறாள் என்பதை சொல்ல வந்த வரி, தன் அடி சேர்ந்த தமர் உனை அணுக நின்னுடன் சேர்ந்து நிற்கும் நின் திரு என்ற வரிகள் என்கிறார். ஐந்தாம் அவர் சொல்லுகிறார், பரதேவதையை பரம்பொருளை அணுக வேண்டும் என்று அபேட்சிக்கிறவர்கள் அவாவுகிறவர்கள் பரதேவதை யார் என்று தெரிவதற்காக முயல்கிறார்கள். வேதம் ஸ்ரீயப்பதியே பரதேவதை என்று சொல்லிவிட்டது. இதை கவிகள் சமத்காரமாக லக்ஷ்மியினுடைய திருவடி அடையாளம் கொண்டவனே பரதேவதை என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் இப்படி பரதேவதையை அணுக அபேட்சிக்கிறவர்கள் முதலிலே உன்னடியை சேர்ந்து அதன் மூலமாக அவன் இன்னார் என்று அறுதியிட்டு அவனை அணுகுகிறார்கள். இந்த அர்த்தத்தை சூட்டிக்க வந்த வரி தன் அடி சேர்ந்த தமர் உன்னை அணுக என்கிற இது என்று. ஆறாமவர் சொல்லுகிறார், இந்த வரி லக்ஷ்மி தேவியத்தின் லக்ஷ்மி தேவியினுடைய வன்மையை ஔதாரியத்தை சொல்ல வந்த வரி. அவளை அடிபணிந்தால் என்னென்னவெல்லாமோ அறிய பயன்கள் எல்லாம் கிடைக்கும். பகவத் பிராப்தி என்பது கூட அந்த பலன்களிலே ஒன்று என்பது இந்த வரியினுடைய கருத்து என்று. ஏழாம் அவர் சொல்லுகிறார், இது தாயாரினுடைய திருவடியினுடைய பெருமையை கூற வந்த வரி. திருவடியை சேர்ந்தவர்கள் மோட்சம் வரையிலான பலன்களை எளிதாக பெறுவார்கள் என்று இதன் அர்த்தம். தன்னடி சேர்ந்த தமர் உனை அணுக என்கிற இந்த வரியை மறுபடியும் மறுபடியும் வாசித்து பார்த்தால் இந்த கருத்துகள் ஒவ்வொன்றுமே அதன் முக்கிய கருத்து போலவே தெரிகிறது. இந்த ஏழு கருத்துகளையும் இவ்வாறு சங்கிரகித்து சொல்லி பார்க்கலாம். ஒன்று, மற்ற அடிகள் பரிமித கதி தரும், தாயாரின் அடியோ உயர்ந்த கதி தரும். கதி என்பதற்கு ரெண்டு அர்த்தம். அடுத்தது, உபாய தசையிலும் கூட தாயாரினுடைய அடி நமக்கு உபஜீவியம். மூன்றாவது, பகவானின் அபிகம்யத்தைக்கு நெருங்கக்கூடியமைக்கு உபாயமானது தாயாரினுடைய திருவடி. நாலாவது, உபேய தசையில் அதாவது ஸ்ரீவைகுண்டத்திலே தாயாரினுடைய அடி ஆஸ்வயனீயமானது. ஐந்தாவது, தாயாரினுடைய திருவடி பெருமாளினுடைய பரத்வத்துக்கு அறிகுறி சின்னமானது அடையாளமானது. தாயார் சிறந்த வள்ளல் என்பது அடுத்த கருத்து. தன் அடியவர்களுக்கு வாரி வழங்குவாள். கடைசியாக, தாயாரினுடைய பதகமலத்துக்கு அதிக சிறப்பு உண்டு, அது மிகவும் மங்களத்தை கொடுக்கும்.
இந்த ஏழு கருத்துகளையும் இன்னும் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், உயர்கதி தருவது, உபாயமாயிருப்பது, நமக்கு மோட்சத்திலும் தாசத்வம் தொடர்ந்திருப்பது, பரதேவதைக்கு அடையாளமாக தாயார் நிற்பது, தாயாரினுடைய வள்ளல் தன்மை, திருவடியினுடைய சிறப்பு என்ற ஏழும் இந்த வரியிலே கூறிய ஏழு வெவ்வேறு விஷயங்கள் என்று விளக்குகிறார்கள். இந்த ஏழுமே இந்த வரியினுடைய தாத்பரியங்களாக கிடைத்தாலும் கூட, இவற்றுள் எது முக்கிய தாத்பரியம் என்பதை மற்ற ஆச்சாரிய சூக்திகளை கொண்டு நிர்ணயிப்பதற்கு இப்பொழுது முயற்சி பண்ணுகிறோம். முதலாவது, அடியை கருவியாக கொண்டு நம்முடைய காலை கரணமாக கொண்டு அணுகுவது என்பது. தத்தம் அடியை மட்டும் கமன சாதனமாக கொண்டவர்கள் சிறிது தூரத்தில் உள்ளதை மட்டும்தான் அணுக முடியும். ஆனால் பெரிய பிராட்டியின் அடியை சேர்ந்து விட்டால், அதாவது ஆசிரயித்து விட்டால், பகவானையே அணுக முடியும் என்று ஒரு வெதிரேகத்தை, ஒரு வித்தியாசத்தை காட்டுகிறது தன்னடி சேர்ந்த சமர் முனை அணுக என்ற வரி. இதை விளக்குகிறார் ஒரு ஸ்லோகத்தாலே அரசாணிபாலை வெங்கடாத்வரி தமது லக்ஷ்மி சஹஸ்ரத்திலே. யௌயஸ்ய பாதௌ யதுவர்ய காந்தே தஸ்யைவ த்ருஷ்டௌ கதிதாயினௌ தௌ சித்ரம் ததேத சரணௌ தவேமௌ கஜேந்திரயோக்யாம் திசதோ கதின்னஹ. இதன் அர்த்தம், ஒத்தங்காலால் இன்னொருத்தன் நடக்க முடியுமோ? முடியாது. எது எவனுடைய காலோ அது அவனுக்கு மட்டும்தான் சஞ்சாரத்தை கொடுக்கும். யௌ யஸ்ய பாதௌ தஸ்யைவ தௌ கதி தாயினௌ என்று பார்த்துள்ளோம், திருஷ்டௌ. ஆனால் யதுவரியனின் காந்தையே, கிருஷ்ண பத்னியே, உன்னிடம் மட்டும் ஒரு விசித்திரம் நிகழ்கிறதே. சித்திரம் ததேதி, உன்னுடைய திருவடிகள் உனக்கு கதி தருவது இருக்கட்டும், எங்களுக்கும் நல்ல கதியை தருகின்றனவே. அதுவும் எந்த கதி? கஜேந்திர யோக்யாம் திசதோ கதி. கஜேந்திர யோக்கியமான கதி உனக்கும் கஜேந்திர யோக்கிய கதியை தான் கொடுக்கிறது. நீ எப்படி என்றால், நீ மத்த கஜ காமினி, யானை நடை போடுபவள். எங்களுக்கும் கஜேந்திர யோக்கிய கதியை தான் தருகிறது. எப்படி என்றால், எங்களுக்கு கஜேந்திராழ்வான் பெற்ற கதி, அதையே உன்னுடைய திருவடி தருகிறது. இதிலே யோக்யாம் கதின் என்ற பதங்களிலே ரெண்டு ரெண்டு அர்த்தங்களை புரிந்து கொண்டால் சுவாரஸ்யம் இன்னும் கூட கூடும். ஆதிமூலமே என்று கதறிய கஜேந்திரனுடைய பட்சத்திலே யோக்யாம் என்றால் யோகத்துக்கு ஏற்ற, அவனுடைய தியான நிலைக்கு தக்க உயர்ந்த கதி என்று அர்த்தம். இன்னொரு பட்சத்திலே நம் விஷயமாக சொல்லும் போது, தாயாரினுடைய நடை விஷயமாக சொல்லும் பொழுது, சிரேஷ்டமான யானையினுடைய நடை போன்ற கம்பீரமான மெதுவான அழகு நடை என்று அர்த்தம். யோக்யாம் தகுந்ததை, யோக்யாம் யோகத்துக்கு ஏற்றதை, கதிம் நடையை, கதிம் போக்கிடத்தை என்று இரண்டு. மும்மணிக்கோவை வரியிலும் இதே அர்த்தம் கிடப்பதை இரண்டு விதமாக பேசுவோம்.
தன்னடி சேர்ந்த தமர் உனை அணுக என்பதிலே தன் என்பதிலே அழுத்தம் கொடுத்து வாசித்தால் தன் அடி சேர்ந்த எம்மடியால் கிடைக்கும் நடை எங்களை ஒரு சிற்றரசனிடமோ ஒரு உதவாக்கரையிடமோ கொண்டு சேர்க்கலாம். ஆனால் தாயாரின் அடியாலே எங்களுக்கு கிடைக்கிற கதி தெய்வநாயகனை அல்லவா அணுக பண்ணுகிறது. இதே வரியை இரண்டாம் தடவை வாசித்து அடி சேர்ந்த என்பதிலே தொக்கி இருக்கிற வேற்றுமை உருவிலே அழுத்தம் கொடுத்து அர்த்தம் சொன்னால் வேறு தாத்பரியம் கிடைக்கிறது. எங்களை சேர்ந்த அடி எங்களை எவனவனிடமோ அணுக வைக்கிறது, நாங்கள் எந்த அடியை சேர்ந்தோமோ அந்த தாயாரின் திருவடி பகவானையே அணுக வைக்கிறதே. எங்களை சேர்ந்துள்ள அடிக்கும் நாங்கள் சேர்ந்துள்ள அடிக்கும் இவ்வளவு தாரதமியமா என்பது விசித்திரம் என்கிறார். இன்னொருத்தியினுடைய கால் இன்னொருத்தனுக்கு கதி கொடுக்கும் என்கிற இன்னொரு விசித்திரமும் சேர்ந்து விட்டது. இது தன் அடி சேர்ந்த தமர் உனை அணுக என்பதற்கு முதலாம் தாத்பரியம். அடுத்து இரண்டாவது தாத்பரியம், பகவானை அணுகுவது என்பது மோட்சம் அடைவது என்று அர்த்தம். அந்தோ அணுகப் பெருநாள் என்று எப்போதும் முதலிய ஆழ்வார் அருளிச் செயல்களிலே அணுகுதல் என்பதற்கு வீடு பெயர் அடைதல் என்றுதான் அர்த்தம். லக்ஷ்மி தன் அடி சேர்ந்தவர்களை பகவானை அணுக பண்ணுகிறாள், தன் அடியை சேர்ந்தவர்களுக்கு வீடு பேறு தருகிறாள் என்று தாத்பரியம். இதை மும்மணி கோவையினுடைய ஒரு வியாக்கியானம் மணித்திரவாளத்தில் இவ்வாறு விளக்குகிறது. உனை அணுக, உன்னை பரிபூர்ணமாக அனுபவித்து யசா மனோரசம் கைங்கரியாதிகளை செய்து கிட்டி அனுபவிக்க, அணுகுதல் கிட்டுதல் இவ்விடத்திலே உபாயமாக ஆசிரயிப்பதையும் யதா மனோரதம் அனுபவிப்பதையும் சொல்லுகிறது என்று மேற்கோள் முடிந்தது. தாயாரின் அடி சேர்வது என்பது அவளை உபாயமாக ஆசிரயிப்பது, அதன் பலனாக பெருமாளை அணுகுவது என்பது பகவத் அனுபவம் என்கிற மோட்சம். இங்கே ஒரு கேள்வி, தாயாருக்கு மோட்ச உபாயத்துவம் உண்டா, தாயாரால் மோட்சம் தர முடியுமா? இதிலே இரண்டு பட்சங்கள். பெருமாளுக்கு மட்டுமே மோட்ச உபாயத்துவம் உண்டு, தாயார் நேரடியாக மோட்ச உபாயம் ஆகமாட்டாள், பெருமாளுக்கு புருஷகாரம் மட்டும்தான் பண்ணுவாள் என்பது ஒரு பட்சம். பெருமாளுக்கு போலவே தாயாருக்கும் உபாயத்துவம் உண்டு, அவளே மோட்சம் தர வல்லவள் என்பது இன்னொரு பட்சம். இவ்விரண்டுக்குள்ளே சுவாமி தேசிகனுடைய பட்சம் எது? பிராட்டிக்கு உபாயத்துவம் உண்டு என்பது. இது கிடையாது என்பவர்கள் அதற்கு என்ன காரணம் சொல்லுகிறார்கள்? உபாயத்துவம் உண்டு என்று சொல்கிறவர்கள் அதற்கு என்ன உபபத்தி சொல்லுகிறார்கள் என்பதை விஸ்தாரமாக அலசுவது இப்போது வேண்டாம். ஆனால் ரெண்டு ரெண்டு வாதங்களை மட்டும் கொஞ்சம் புரிந்து கொள்வோம். சாஸ்திரங்கள் என்ன சொல்லுகின்றன? விஷ்ணு மட்டுமே மோக்ஷோபாயம் என்று நிறைய இடங்களிலே சொல்லுகின்றன. ஒரே ஒரு உபாயம்தான் உண்டு என்று. மேலும் துவயமந்திரத்திலும் ஸ்ரீமன் நாராயண சரணௌ என்று த்ரிவசனத்தாலே பெருமாளின் இரண்டு திருவடிகளை மட்டுமே உபாயமாக கூறியிருக்கிறதாலும்
தாயாருக்கு உபாயத்தும் கிடையாது என்று இரண்டு வாதங்கள் பண்ணுகிறார்கள். பெருமாளை தவிர வேறு எந்த தேவதையாலும் மோட்சம் கொடுக்க முடியாது என்று பிரமாணங்கள் கூறுவது வாஸ்தவம்தான். சம்சாரார்ணவமக்னானாம் விஷயாக்ராந்த கேதசாம் விஷ்ணுபோதம் வினானான்யதி கிஞ்சிதஸ்தி பராயணம் என்கிறது விஷ்ணு தர்ம வச்சனம். சம்சாரம் என்கிற சமுத்திரத்திலே மூழ்கியவர்களுக்கு விஷயங்களாலே ஆக்கிரமிக்கப்பட்ட மனசு கொண்ட நமக்கு விஷ்ணு என்கிற படகை தவிர வேறு கதியே கிடையாது என்று அர்த்தம். அப்படியானால் விஷ்ணு ஒருவரே மோட்சத்துக்கு உபாயம் என்று சொன்னதாகிறது. மற்ற தேவதைகளாலே மோட்சம் தர முடியாது என்பதை எத்தனையோ விருத்தாந்தங்கள் மூலம் விவரித்திருக்கிறார்கள். மோக்ஷமிச்சே ஜனார்தனாத் என்ற வசனமும் பிரசித்தம். இவ்வாறு இருக்கையிலே தாயாரும் மோட்சத்துக்கு உபாயம் என்றால் உபாய த்விதம் என்ற குறை பிரசங்கிக்கும். அதாவது விஷ்ணு ஒருவனே உபாயம் என்ற பிரமாணத்துக்கு முரணாக இரண்டு பேர் உபாயங்களாக இருப்பதாக ஆகும். இது முதல் வாதம். இரண்டாவதாக தாயாரும் உபாயமானால் துவய மந்திரத்திலே நாலு திருவடிகளை புகழடைவதாக சொல்ல வேண்டும். தாயாருக்கு இரண்டு, பெருமாளுக்கு இரண்டு. மந்திரத்திலே அவ்வாறு இல்லை. சரணௌ இரண்டு திருவடிகளை என்றுதான் உள்ளது. இதிலிருந்து தாயாருக்கு உபாயத்தும் கிடையாது என்று தெரிகிறது. இது இரண்டாவது வாதம். இப்படி இரண்டு காரணங்களாலே லட்சுமிக்கு உபாயத்தும் கிடையாது என்று நிறைய பேர் வாதிக்கிறார்கள். அதற்காக தனியே புஸ்தகங்கள் எல்லாம் கூட எழுதியிருக்கிறார்கள். கிரந்தங்களிலே லக்ஷ்மி உபாயத்துவ கண்டனம் என்றெல்லாம். ஆனால் சுவாமி தேசிகனோ இவ்விரண்டு வாதங்களையும் வெளிப்படையாக நிராகரிக்கிறார், கண்டிக்கிறார். இதோ அவருடைய சுத்தி ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரத்திலிருந்து. ஸ்ரீமத் சப்தத்தில் தோற்றின நித்ய பத்னி சம்பந்த விசிஷ்டமானாலும் உபாயத்துக்கு குறையில்லை. இதன் கருத்து என்னவென்றால் ஒருவனே உபாயம் என்கிற கொள்கை உபாய ஐக்கியம் என்பது. இது எல்லாருக்கும் சம்மதமானதுதான். லக்ஷ்மி விசிஷ்டனான பகவான் ஒருவனே உபாயம் என்னும் போது லக்ஷ்மிக்கும் உபாயத்துவம் சொன்னாலும் உபாய ஐக்கியத்துக்கு பங்கம் வந்துவிடாது. அவளோடு சேர்ந்த அவன் ஒருவனே உபாயம் என்பதற்கும் அவளும் உபாயம் என்பதற்கும் முரண் கிடையாது, விரோதம் கிடையாது. அந்த அளவுக்கு அவள் அவனுக்கு விசேஷணமாகி நிற்பவள். அவளை பிரச்சக்காக சொல்ல வேண்டியதில்லை. அவனை சொன்ன இடங்களிலெல்லாம் அவளையும் சொல்லிற்றாம் என்று சூட்டி உண்டு. ந பிருத்தகபிதத்தே ஸ்ருதிரபி என்று பராசர பட்டர் வாக்கியமும் உண்டு. ஆகையாலே சுவாமி தேசிகனுடைய காரிகைகளிலே ஒன்று
சரணாதிதி நிர்தேச பத்னி வைசிஷ்ட பாதக இதி மந்தைரிதம் ப்ரோக்தம் ஸ்ரீமத் சப்த விரோதத என்று. இதனுடைய அர்த்தம், துவய மந்திரத்திலே சரணௌ என்று த்விவசனத்திலே பதம் இருக்கிறது. இருமை, இரண்டு திருவடிகளை என்று அர்த்தம். இதை வைத்துக் கொண்டு சில பேர் உபாய தசையிலே பிராட்டிக்கு பங்கு கிடையாது, பல தசையிலே மட்டும்தான் என்கிறார்கள். ஆனால் இது மந்தர்களின் வாதம். இதி மந்தை ரிதம் புரோக்தம். ஏன் இதில் என்ன மாந்தியம் என்றால், லக்ஷ்மியோடு கூடின நாராயணன் என்று துவஜ மந்திரத்திலேயே இருக்கிறதே. ஸ்ரீமத் சப்த விரோதத, ஸ்ரீமன் நாராயண என்றல்லவா இருக்கிறது. இவ்வாறு கூறி லக்ஷ்மியின் உபாயத்துவத்தை இந்த இருமை சொல் பாதிக்காது என்கிறார். எதிராளிகள் சொன்ன இரண்டு வாதங்களையும் இவ்வாறு மறுத்து விடுகிற சுவாமி தேசிகன் தன் பட்சத்துக்கு சாதகமாக நிறைய பிரமாணங்களை காட்டுகிறார். பிரமாண வசனங்களை மறுக்கக்கூடாது என்ற காரணத்துக்கு பிறகு ஆச்சாரியர்களின் அபிப்பிராயத்தை திரஸ்கரிக்கக்கூடாது என்று இரண்டாவது வாதத்தையும் முன்வைக்கிறார். சுருக்கமாக இப்பொழுது சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒரே ஒரு சம்ஹிதா பிரமாண வாக்கியத்தையும் ஒரே ஒரு ஆச்சாரிய சூக்தியையும் மட்டும் பார்ப்போம். யாமாலம்ப்ய சுகே நேமம் துஸ்தரம் ஹி குணோததிம் நித்தரம் கசிரேணைவ வியக்தத்யானபராயணாஹ. இது சாத்வத சம்ஹிதையில் யாம் ஆலம்ப்ய, எந்த லக்ஷ்மியை அவலம்பமாக பற்றிக்கொண்டு, குணோததிம் இந்த திரிகுணமயமான பிரகிருதி சமுத்திரத்தை துஸ்தரம் தாண்டுவதற்கு கஷ்டமான இந்த சமுத்திரத்தை சுகேன எளிதிலே நித்தரந்தி தாண்டுகிறார்களோ, அச்சிரேனைவ சீக்கிரமாகவே தாண்டுகிறார்களோ, வியக்தத்யான பராயணாக அர்ச்சா மூர்த்தியை தியானிக்கிற சீலம் கொண்டவர்கள் என்கிறது இந்த சம்ஹிதை. இந்த வசனத்திலே என்ன விசேஷம் என்றால், இதை சொல்பவரே பெருமாள். ஸ்ரீயஸ்பதி தானும் அருளி செய்தான் என்கிறார் தேசிகன். இந்த பிரதிவாதிகள் எந்த ஸ்ரீயஸ்பதியினுடைய உபாயக்கியத்துக்காக லக்ஷ்மிக்கு உபாயத்துவம் கூடாது என்று வாதிக்கிறார்களோ, அந்த ஸ்ரீயஸ்பதியே தானாகவே திருவாய் மறந்து அருளுகிறார் லக்ஷ்மிக்கு உபாயத்துவம் உண்டு என்று. குணோததி சரணம், பிரகிருதி மண்டலத்தை தாண்டுவது என்பதும் மோட்சம் பெறுவது என்பதும் ஒன்றுதான். இதிலே யாருக்கும் அபிப்பிராய பேதம் இல்லை. இதற்கு உபாயமாக நிற்பவர் விஷ்ணு என்பதிலும் பேதமில்லை. அபிப்பிராய பேதம் எதிலே வருகிறது, லக்ஷ்மியும் உபாயமா இல்லையா என்பதில் மட்டும்தான் பேதம். அவள் சிறந்த உபாயம், சுலபமாக அடைவிக்கிற உபாயம், சீக்கிரமாக மோட்சத்தை அடைவிக்கிற உபாயம் என்று பகவானே கூறுகிறார் இந்த சம்ஹிதா வசனத்திலே. பிறகு நாம் யார் அதை மறுப்பதற்கு? இது பிரமாண பலம்.
அடுத்ததாக நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் லக்ஷ்மியும் உபாயம் என்று அங்கீகரிக்கிறார்கள் என்று அடிக்கடி சொல்லுகிறார்கள். ஆளவந்தார் அருள்கிறார், இவளுடைய பிரசாதம் இல்லாமல் பரமபதமே போக முடியாது என்று. காந்தா பிரசாதாதிருதே சம்ஸ்ருத்யக்ஷர வைஷ்ணவாத்ஸ்வசுன்றினாம் சம்பாவ்யதே கர்ஹிசித்து என்கிற வரியிலே ஸ்ரீ பராசர பட்டர் அருளுகிறார். ஸ்ரீகுண ரத்ன கோஷத்திலே ஐஸ்வர்யமக்ஷரகதிம் பரமம் பதம் வா கஸ்மை சிதஞ்சலிதரம் வகதே விதீர்ய. ஐஸ்வர்யத்தையும் அக்ஷரகதியையும் பரமபதத்தையும் வாரி வழங்குகிறாள் லக்ஷ்மி என்கிறார். இதிலே பரமபதத்தையும் சேர்த்திருக்கிறார் என்பதை கவனிக்க வேண்டும். லக்ஷ்மி மோட்சத்தை தருகிறாள் என்று ஸ்பஷ்டமாக கூறுகிறார். இந்த ஆச்சாரியர்கள் ஆளவந்தார் பராசர பட்டர் முதலியவர்கள் தேசிகன் காலத்துக்கு முற்பட்டவர்கள். இப்பொழுது உபாயத்துவத்துக்கு எதிர்வாதம் பண்ணுபவர்களுக்கும் கூட்டஸ்தர்களான ஆச்சாரியர்கள். இவர்கள் ஸ்பஷ்டமாக சொல்வதை அந்த ஆச்சாரியர்களின் வழிவந்த சிஷ்ய பரம்பரைக்காரர்கள் எதிர்ப்பது நியாயமா என்ற கேள்வியையும் கேட்கிறார் தேசிகன். கூடஸ்த வசனத்துக்கு விரோதமாக பேசலாமா என்று கேட்கிறார். இதையெல்லாம் சேர்த்து சுருக்கினால் பிரமாண பலத்தாலும் ஆச்சாரியர்களுடைய கருத்தாலும் லக்ஷ்மியினுடைய உபாயத்துவத்தை ஒட்டுக்கொண்டாக வேண்டும். எதிர்த்து பேசுவோரின் யுக்திகள் மந்தமானவை எடுபடாதவை என்று. ஆகையால் தன்னடி சேர்ந்த தமருனை அணுக என்பதன் இரண்டாவது தாத்பரியமாக வியாக்கியாதாக்கள் சொல்கிற லக்ஷ்மி உபாயத்துவம் என்கிற கருத்தை ஏற்போம். லக்ஷ்மியின் பாதத்தை பற்றினால் மோட்சம் கிடைக்கும் என்பது கருத்து. அதாவது லக்ஷ்மிக்கு மோட்ச உபாயத்துவம் உண்டு என்கிற கருத்து. இந்த கருத்து சுவாமி தேசிகனுடைய முக்கிய கொள்கையாக இருப்பதாலே தேசிக சஹஸ்ரநாமத்திலே இந்த வரிகள் இருக்கின்றன. ஸ்ரீ விசேஷண பாவார்த்தோபாய த்வித்வ விபஞ்சக என்று ஒரு வரி, ஒரு திருநாமம். லக்ஷ்மி விஷய துர்வாதி விருத்தோக்தி நிவாரக என்று ஆயிரத்தில் இன்னொரு திருநாமம். முதலாவதுக்கு என்ன அர்த்தம் என்றால், ஸ்ரீமத் என்ற பதத்திலே ஸ்ரீ விசேஷணமா உபலக்ஷணமா என்ற அபிப்பிராய பேதம் ஏற்பட்ட போது உபலக்ஷணம் என்றால் அடையாளமாக காட்டுவதற்கு மட்டும் வந்தது என்ற அர்த்தம். எந்த நாராயணன் என்றால் ஸ்ரீஅஸ்பதியான நாராயணன் என்ற அடையாளம் மட்டும். இவ்விடத்திலே விசேஷணமாக ஸ்ரீ என்பதை கொண்டால் இரண்டு உபாயங்கள் ஆகிவிடுமே என்று உபாய த்வித்வ பிரசங்கம் பண்ணுகிறார்கள் சில பேர். அந்த வாதத்தை முறியடிக்கிறவர் தேசிகன். உபாய த்வித்வ விபஞ்சக என்று ஒரு திருநாமம் தேசிகனுக்கு இடுகிறார் திருக்குழந்தை தேசிகன். இரண்டாவதாக சொன்ன திருநாமத்துக்கு என்ன அர்த்தம் என்றால், லக்ஷ்மி விஷயமாக சில துர்வாதிகள் விருத்தமாக பேசி வந்த போது அந்த முரண்பட்ட வார்த்தைகளை எல்லாம் தடுக்கிறவர் சுவாமி தேசிகன். லக்ஷ்மி விஷய துர்வாதி விருத்த உக்தி நிவாரக என்பது. இவ்விரண்டு திருநாமங்களும் இவ்விடத்திலே நன்கு பொருந்துபவை.
திருக்குடந்தை தேசிகன் உள் புகுந்து பரிசீலித்துத்தான் 1000 திருநாமங்களை தொகுத்திருக்கிறார். இதுவரை தன் அடி சேர்ந்த தமர் உனை அணுக என்கிற வரிக்கு 2 தாத்பரியங்களை பார்த்தோம். இப்போது 3வது தாத்பரியத்தை பார்ப்போம். இதன்படி அணுகுதல் என்றால் அபிகமனம். பகவானை அணுக முடியாத பாவிகள் நாம். நம் விஷயத்திலே அவருக்கு அபிகம்யத்தை ஏற்படுவதற்கு புருஷகாரம் மூலமாக அதை ஏற்படுத்துவதற்கு தாயாரினுடைய திருவடிகள் உபாயம் என்று 3 தாத்பரியம். ஹிருதயே கமலதலாட்சி த்வத்பதலாட்சிய லக்ஷ்ம பவதீச பவதீஞ்ச தததூஷ்மலோபி கிருஷ்ணஹ அத்யதிகாரண்யம் வஹத்யஹி கிரீஷஹ. இந்த ஸ்லோகம் லக்ஷ்மி சஹஸ்ரத்திலே. இதிலே பெருமாளுக்கு நம்மிடம் கருணை பிறப்பதற்கு கூட லக்ஷ்மியினுடைய திருவடி காரணமாகிறது என்கிறார். மும்மணி கோவையிலே லக்ஷ்மியின் அடியை சேர்ந்த பாகவதர்கள் தெய்வநாயகனை அணுகலாம் என்கிறார். இதையே லக்ஷ்மி சஹஸ்ரத்திலும் காண்கிறோம். லக்ஷ்மியின் திருவடி பெருமாளுக்கு காருண்யத்தை நம்பால் நம்மிடத்திலே அதிகமாக்குகிறது என்று. இதை சொல்லும் போது அதிகாருண்யம் என்ற பதத்திலே ஒரு வேடிக்கை பண்ணுகிறார். அதி காருண்யம் என்று பிரிக்கலாம், அல்லது அதிக ஆருண்யம் என்றும் பிரிக்கலாம். அதிக காருண்யம் என்று நாம் போன வாக்கியத்திலே சொன்ன அர்த்தம், அதிக ஆருண்யம் என்றால் மிகுந்த சிவப்பு நிறம் என்ற அர்த்தம். லக்ஷ்மியின் திருவடி அதிகாருண்யம் தருகிறது என்கிறாரே, அதிக காருண்யம் தருகிறது என்ற அர்த்தத்திலா அதிக ஆருண்யம் தருகிறது என்ற அர்த்தத்திலா என்று கேட்டால், லக்ஷ்மியின் திருவடி அவருக்கு இரண்டையுமே தருகிறதாம். பெருமாளுக்கு சிவப்பு நிறமும் தருகிறது, அதிக கருணையும் தருகிறது என்கிறார். திருவடி பெருமாளுக்கு சிவப்பு நிறம் தருமா என்ன என்று கேட்டால், அந்த திருவடியிலே எல்லா உத்தம ஸ்திரீகளும் பண்ணுவது போலே லக்ஷ்மியும் செம்பஞ்சு குழம்பு தடவிக்கொண்டு மணாளனுடைய மார்பிலே அந்த சிவப்பு சாற்றோடு கூட வீற்றிருப்பதாலே அவனுக்கு அதிக ஆருண்யம் வரத்தானே வரும். இதே பதத்துக்கு அதிகம் காருண்யம் அருள் என்று கிடைக்கிற இன்னொரு வஸ்துவும் வருகிறது உச்சிதமே. இவ்வாறாக லக்ஷ்மியின் பாதத்தை சேர்ந்த தமர்களுக்கு பகவான் அணுகக்கூடியவன் ஆகிறான் என்பது 3வது தாத்பரியம். அடுத்ததாக இதே வரிக்கு 4வது தாத்பரியம். லக்ஷ்மியின் திருவடியை சேர்ந்தவர்களும் தெய்வநாயகனை அணுகுபவர்களும் யார் என்றால், வியாக்கியாதாக்கள் சொல்கிறார்கள் இந்த வரியிலே ஸ்ரீவைகுண்டத்து நித்தியசூரிகளையும் முக்தர்களையும் கூறுகிறார் என்று. இதை ஸ்ரீகுணரத்ன கோஷம் இவ்வாறு விவரிக்கும். ஹே ஸ்ரீ ஸ்ரீரங்கபர்த்து கவச பத பரீச்சார விருத்தியை சதாபி பிரேம பிரத்ராண பாபா விலஹிருதய காத்கார கைங்கர்ய பாஜ. ஹே லக்ஷ்மியே, நித்தியர்களும் முக்தர்களும் உனக்கும் உன்னுடைய பதிக்கும் திருவடி குற்றேவல் பண்ணுபவர்கள். இவர்களே
சூழ்ந்திருந்தே சுவர் பல்லாண்டே என்கிற கணக்கிலே பகவானை சூழ்ந்திருப்பவர்கள் அணுகியிருப்பவர்கள். இதனாலே கிடைக்கிற கருத்து என்ன என்றால், முக்த தசையிலும் கூட லக்ஷ்மியினுடைய அடி சேரும் தமர் ஆவதும் பகவானை அணுகுவதும் குறைவதில்லை, விட்டுப்போவதில்லை. இன்னும் கேட்க போனால் அங்கே அவை நிலைத்து போகின்றன. சதாபி என்றதாலே குறிக்கிறார் இதை. இவற்றையே, அதாவது அடி சேர்தல் அணுகுதல் என்கிற இரண்டையுமே கைங்கரியமாக பண்ணி அதிலே போகம் காண்கிறார்கள் நித்திய முக்தர்கள். பத பரீகார விருத்தியை சதாபி பிரேம பிரத்ராண பாவ ஆவில ஹிருதய ஹடாத்கார கைங்கரிய போகாக என்கிறார். அடுத்ததாக தன் அடி சேர்ந்த தமர் உனை அணுக என்ற வரிக்கு ஐந்தாவது கருத்து, லக்ஷ்மியினுடைய திருவடியை சேர்ந்தவர்கள் பகவானை அணுகுவதற்கு வலுவான காரணம் ஒன்று இருக்கிறது. இந்த திருவடிதான் பரம்பொருள் இன்னார் என்று நமக்கு காட்டி தருகிறது. அந்த நிஷ்கர்ஷம் ஏற்பட்ட பிறகுதானே ஏகாந்திகள் அவனை அணுகுவார்கள். இல்லையே திருவில்லா தேவரை தேரேன் மின் தேவு என்று சொல்லி விலக்கிவிட மாட்டார்களோ? திருவுடை தேவர் என்று நிஷ்கர்ஷிக்க லக்ஷ்மி அடையாளமாக அவசியம் என்று ஒப்புக்கொண்டாலும் கூட அவளுடைய திருவடி எப்படி இதற்கு காரணமாகும் என்று மறித்து கேட்டால், இதோ மூன்று மகாகவிகள் சொல்வதை கேட்போம். மூன்று பேரும் ஒரே கருத்தை சொல்லுகிறார்கள். பூர்ணம் தேஜஸ் புரதி பவதி பாதலாட்சாரசாங்கம் என்று ஸ்ரீஸ்துதியிலே சுவாமி தேசிகன். வேதாந்தாத்வசிந்தாம்முரபிதுரசி யத் பாதசின்ஹை சரந்தி என்று ஸ்ரீகுணரத்ன கோஷத்திலே பட்டர். லக்ஷ்மி சரணராஜீவ லாக்ஷாலக்ஷிதவக்ஷசே என்று லக்ஷ்மி சஹஸ்ரத்திலே வேங்கடாத்வரி முதல் முதல் ஸ்லோகத்திலே. இந்த மூன்றுக்கும் தமிழில் அர்த்தம் சொல்லி பார்ப்போமா? முதலிலே ஸ்ரீஸ்துதி. அந்த பூர்ண தேஜஸ் இருக்கிறதே பேரொளி, அதாவது பரம்பொருள் பரம் ஜோதிஷ், அது உன்னுடைய திருவடி லாட்சையாலே பவதி பாத லாட்சா ரசாங்கம் முத்திரையிடப்பட்டது அது. அதாவது லக்ஷ்மியின் திருவடியின் செம்பூச்சினாலே ஏற்பட்ட சின்னத்தை தன் அடையாளக்குறியாக கொண்டது அந்த பரம்பொருள். இது முதல் ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். அதற்கடுத்தது ஸ்லோகவரி பராசர பட்டருடையது. அதற்கடுத்தது வெங்கடாச்சாரியனுடையது. ஒருவர் முந்தியவர், ஒருவர் பிந்தியவர், இரண்டையும் கூடவே கேட்டோம். இவற்றுடைய பக்தர் ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பரதத்துவம் எது என்பதை நிஷ்கர்ஷமாக கூறுகிற கவலை வேதாந்தங்களுக்கு ஏற்பட்ட போது அந்த கவலை எப்படி தீர்ந்தது தெரியுமா? லக்ஷ்மியின் பாதம் ஏற்படுத்திய அடையாளங்கள் மூலமாகத்தான். வேதாந்தாக தத்துவ சிந்தாம் முரபி துரசி முராதியினுடைய மார்பிலே எத் பாத சின்னைகி எந்த லக்ஷ்மியினுடைய திருவடி அடையாளங்களாலே தரந்தி கவலையை தீர்க்கின்றனவோ
லக்ஷ்மியின் பாதம் ஏற்படுத்திய அடையாளங்கள் மூலமாக கவலை தீர்கிறது என்பதன் கருத்து, லக்ஷ்மி பாத சின்னத்தை மார்பில் கொண்டவனே பரதத்துவம், மற்றையோர் அல்லர் என்பது உபனிஷத்துகளுடைய நிர்ணயம் என்பது. கடைசியாக மூன்றாவது ஸ்லோகம் வெங்கடாச்சாரியனுடைய லக்ஷ்மி சஹஸ்ரத்திலே முதன் முதலாவதான ஸ்லோகம், அடையாள குறியீடு பரம்பொருளுக்கு என்ன என்று கேட்டால், லக்ஷ்மியின் திருவடி தாமரையில் உள்ள லாக்ஷா இருக்கிறதே அதற்கு சாறு, அது பதித்துள்ள அடையாளமே அது. இப்படி ஒரே விஷயத்தை மூன்று மகாகவிகள் மூன்று வெவ்வேறு விருத்தங்களிலே பேசுகிறார்கள். ஒன்று மந்தாக்ராந்தா, இன்னொன்று ஸ்ரக்தரா, இன்னொன்று அனுஷ்டுப் வகையில் விருத்தம். மூன்றிலுமே பாதம் என்ற பதம் பொது. அடையாளம் என்பதற்கு ஒன்றிலே அங்கம் என்றும் இன்னொன்றிலே சின்னம் என்றும் இன்னும் ஒன்றிலே லட்சிதம் என்றும் மூன்று வெவ்வேறு பதங்கள். அவள் அடி சேர்ந்ததே அணுகர்க்கு உரியது என்பதை தமர் அறிந்துள்ளதாலே அவள் அடி சேர்ந்த தமர் அவனை அணுகுகிறார்கள் என்பது இந்த மும்மணிக்கோவை வரியினுடைய ஐந்தாவது தாத்பரியம். அடுத்ததாக ஆறாவது, தன் அடி சேர்ந்தவர்க்கெல்லாம் பகவத் பிராப்தியை தரும் அளவுக்கு பிராட்டியானவள் பெரிய வள்ளல், ஔதாரியமுடையவள் என்பது இந்த வரிக்கு கருத்து. சிறிய செயலுக்கே பெரிய பயனை தருபவள். காதாசிக்க பிரபதனஜுஷாம் காங்க்ஷதாம் பூருஷார்த்தானே அத்ராமுத்ராப்யகில ஜனனி பிராணினாம் அர்ப்பயந்தீம். நாம் பண்ணுகிற காரியம் மிகவும் சிறியதும் விரைவிலே குறைந்த காலத்திலே பண்ணுவதுமானது காதாசிக்க பிரபதனம். இப்படி அடியிலே சரணடைந்த பிராணிகளுக்கெல்லாம் இகலோக பயன் பரலோக பலன் எல்லாவற்றையும் கொடுப்பவள் இவள். அத்ர அமுத்ர அபி புருஷார்த்தான் அர்ப்பயந்தி கஸ்மைசித் அஞ்சலி பரம் வகதே. எவனோ ஒருவன் கை கூப்புகிறதை நீ பரமாகக் கருதி அவனுக்கு ஐஸ்வர்யத்தையும் அக்ஷரகதியையும் பரமபதத்தையும் கொடுக்கிறாய் என்கிறார் பட்டர். பிரத்யக்ஷானுஸ்ரவிக மகிம பிரார்த்தினீனாம் பிரஜானாம் ஸ்ரேயோமூர் நாம் பிரார்த்திக்கிற மகிமைகளிலே ரெண்டு வகை உண்டு, திருஷ்டம் என்றும் அதிருஷ்டம் என்றும். பிரத்யக்ஷம் முதல் வகை, ஆனுஷ்ரவிகம் இரண்டாம் வகை. இம்மையிலே இந்த ஜென்மத்திலே கண்ணெதிரே கிடைக்கும் நன்மை முதல் வகை, ஸ்ருதி மூலமாக தெரிகிற நன்மை இரண்டாம் வகை. இந்த இரண்டையுமே தருபவள் ஸ்ரேயோமூர்த்தியான தாயார். ஆகையால் அவளை நான் சரணமடைகிறேன் என்று இந்த ஸ்ரீஸ்திதி வரிக்கு அர்த்தம். இந்த தாயாரினுடைய ஔதாரியம் என்பது இந்த வரியிலிருந்து கிடைக்கிற ஆறாவது கருத்து. கடைசியாக ஏழாவது தாத்பரியம், அடி
என்கிற அவயவத்தை சிறப்பிக்க வந்த வரி இது. இங்கு தாசபூதன் ஔசித்யாதிசயத்தாலும் அனதிக்கிரமணீயம் ஹி சரண கிரகணம் என்கிறபடியே கிருபோத்தம்பகத்வாதிசயத்தாலும் தவாமிருதஸ்யந்தினி இத்தியாதிகளிற்படியே போக்கியத்வாதிசயத்தாலும் திருவடிகளை அவலம்பிக்கிறான் என்று த்வயாதிகார சூக்தி. தன் அடி சேர்ந்த கமர், அடி பதகமலம் என்பது மிகவும் சிறப்பு மிக்கது. அதற்கு எவ்வளவு பலம் உண்டு என்று கேட்டால், அந்த அடியை சேர்ந்த கமர்களையெல்லாம் அது பகவானையே அனுபவிக்கும் என்று பதத்தினுடைய மகாத்மியத்தை சொல்லுகிறார். இதிலே சுவாமி தேசிகன் மூன்று காரணங்களை காட்டுகிறார். ஔசித்யாதிசயத்தால் என்று ஒன்று, கிருபோத்தம்பகத்வ அதிசயத்தால் என்று இரண்டு, போக்யத்வ அதிசயத்தால் என்று மூன்று. மூன்று அதிசயம், ஔசித்யம் அதிசயிக்கிறது, கிருபோத்தம்பகத்வம் அதிசயிக்கிறது, போக்யத்வம் அதிசயிக்கிறது திருவடிகளை ஆசிரியப்பவர்களுக்கு. ஔசித்யம் என்ன என்றால், லோக ரீதியாக சுவாமி தாசன் என்று இருவர் இருக்கும் பொழுது தாசன் சுவாமியினுடைய பதத்தை ஆசிரியிக்கிறான். தன்னுடைய அடிமையின் வெளிப்பாடாக நாமும் சுவாமினியான லக்ஷ்மியினுடைய திருவடியை பணிவது தகும் என்பது முதல் காரணம், ஔசித்யம் என்பது. இரண்டாவது கிருபோத்தம்பகத்வம் என்பது லோகரீதியாகவே காலை பிடிப்பவர் மீது கருணை சுரப்பது அதிகப்படும். இதற்கு பழமொழியே கூட இருக்கிறது சம்ஸ்கிருதத்திலே, அனதிக்கிரமணீயம் ஹி சரண கிரகணம் என்று. ஆகையாலே நாம் லக்ஷ்மியினுடைய திருவடியை பற்றி கொண்டால் சேர்ந்தால் அவளுக்கு கருணை அதிகமாகும் என்பது கிருபோத்தம்பகத்வ அதிசயம் என்கிற இரண்டாவது. மூன்றாவது போக்யத்வாதிசயம் என்பது, திருவடியை பற்றினால் அதன் பிறகு கிடைக்கக்கூடிய விளைவில் வரும் போக்யத்துவம் கிடக்கட்டும், திருவடியை பற்றும் போது கிடைக்கிற போக்கியத்தும் அதாவது அதுவே இன்பமாயிருக்கும் என்பது மூன்றாவது. இந்த காரணங்களாலே தெய்வத்தினுடைய அடியை சேர்வது என்பது வழக்கமாகிவிட்டது. அது இங்கு தன் அடி சேர்ந்த தமர், உனை அணுக என்பதிலே சூச்சிதம். இதுவரை தன்னடி சேர்ந்த தமருனை அணுக என்பதிலே ஏழு கருத்துகள் அடங்கியிருப்பதை, வியாக்கியானங்களிலே கூறியிருப்பதை நாம் கேட்டோம். இந்த ஏழையும் இன்னும் ஒரு முறை சுருக்கமாக மனசிலே இருத்துவது நல்லது. சில கதிகளுக்கு தத்தம் அடி சாதனமாகும், இன்னும் சில கதிகளுக்கு தாயாரின் அடி சாதனமாகும் என்பது முதலாவது. தாயார் மோட்சத்துக்கு உபாயமாகிறாள் என்பது இரண்டாவது. தாயார் பரிந்துரை செய்து பெருமாளை அணுக வைப்பவள் என்பது மூன்றாவது. பரமபதத்திலும் அடி சேர்தல் உண்டு என்பது நாலாவது. இவளது அடியே பரம்பொருளை காட்டுகிற அடையாளமாகிறது என்பது ஐந்தாவது. லக்ஷ்மி மகோதாரை வள்ளல் என்பது ஆறாவது. திருவடி சேர்வதற்கு சிறந்தது என்பது ஏழாவது. அடுத்த வாரம்
தன்னடி சேர்ந்த சமருணை அணுக என்ற இதே வரியின் ஆழ்ந்த கருத்துக்களை மேலும் அனுபவிப்போம். சீரார் தூப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்